ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மூவி தமிழ்நாடா. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் 10 ஆர்ஆர் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஃபேமஸான மூவிஸ் தான் நான் இந்த லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கேன். ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இருந்தாலும் ஒரு வாட்டி ரீகேப் பண்ணி பாருங்கள் எல்லா படத்தையும். ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஆர்ஆர் மிஸ்ட்ரி மூவியான த நர்சரி. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் ஒரு ஃபேமிலி இருக்காங்க, அவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை இருக்கு. ஸோ இங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு வேலையை பார்த்தீங்கன்னா வெளியே போய் ஆகணும். அதனால் அவங்க குழந்தைய அவங்களால பார்த்துக்க முடியாது. அதனால் ஒரு பேபி சிட்டரை பார்த்தீங்கன்னா கூப்பிட்றாங்க. ஸோ அந்த பேபி சிட்டராக வரவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். அவங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய பார்த்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அந்த வீட்டில் நம்ம ஹீரோயினும் அந்த குழந்தையும் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் அவங்கள சுற்றி யாரும் நடமாற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன விஷயம் நடந்துச்சு, அவங்கள சுற்றி யார் இருக்கிறா, அந்த வீட்டில் என்ன தான் ஆச்சுருந்தாங்க, இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 5.1/10 கொடுத்துருக்காங்க. பார்க்காதவங்க ஒரு கட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆவரேஜ் ஹாரர் மூவி த நர்சரி. நம்ம லிஸ்ட்டில் 9th பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன ஒரு சைக்காலஜிக்கல் ஹாரர் மூவி என்ன த லாட்ஜ். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு இந்த படத்தில் ரெண்டு பசங்க இருக்காங்க. அவரோட ஒய்ஃப் இறந்து போய் 6 மாதம் ஆச்சு. ஸோ அதனால் அவர் பசங்களை பார்த்தீங்கன்னா ஒரு சம்மர் வெக்கேஷன் கூட்டின்னு போகலான்னு சொல்லிட்டு அவர் அடுத்து கல்யாணம் பண்ண போகிற ஒரு பொண்ணோட வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டின்னு போகிறாங்க. ஸோ அவங்க அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள சுற்றி ஒரு சில ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நடக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்றது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 6/10 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும். ஸோ 1.5 மணி நேரம் பார்த்தீங்கன்னா செம போராக போகும். ஸோ கடைசி ஒரு 15 நிமிஷம் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர, மற்றபடி படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஒரு கதையோடு தான் போகுமே தவிர எந்த ஒரு ஜம்ஸ்கேர்ஸும் சரி, ஒரு ஹாரர் எலிமெண்ட்ஸும் சரி இந்த படத்தில் இருக்காது. ஒரு ஸ்லோ ட்ராமா மூவி. ஸோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் த லாட்ஜ். நம்ம லிஸ்ட்டில் 8th பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன ஒரு சூப்பர் நேச்சுரல் ஹாரர் மூவி என்ன விஞ்சில்ல. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ஒரு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்காங்க. அதே யூனிவர்சிட்டியில் தான் நம்ம ஹீரோவும் படிச்சுட்டு இருக்காரு. ஸோ கிறிஸ்மஸ் வரதுனால எல்லோரும் சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா போவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த ஊரான டென்வருக்கு பார்த்தீங்கன்னா போகணும். ஆனால் அவங்கக்கிட்ட போதுமான காசு இல்லாதனால, ஸோ யாருக்கூடாச்சும் சேர்ந்து போனால் காசு கம்மியாகும். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கூட சேர்ந்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டென்வருக்கு போகிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பழக்கம் இல்லை. ஸோ அப்படி காரில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ ஒரு ஷார்ட்கட் ரூட் வழியாக போனால் சீக்கிரம் போயிடலாம்னு சொல்கிறாரு. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்கவே இல்லை. ஏன் இப்படி போகிற, ஒழுங்காக நேர் வழியிலே போகணும்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்காம ஒரு ஷார்ட்கட் வழியாக போகிறாரு. அந்த வழியில் போகும்போது எதிரில் பார்த்தீங்கன்னா ஒரு கார் வருது. அந்த கார் மேலே மோதக்கூடாதுன்றதுக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரைட் எடுக்கிறாரு. ஸோ ரைட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க ஒரு பனிப்பாறையில் கார் போய் மோதிடுது. அதுக்கப்புறம் மேலே அந்த கார் மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி கொட்டிடுது. அதுக்கப்புறம் அந்த கார் அங்கேருந்து நவுத்தக்கூட முடியல. அவங்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆகிடுது. அந்த காரை கூட தள்ளவே முடியல. ஸோ அந்த கார் பார்த்தீங்கன்னா பனியிலே மாட்டிக்கிச்சு. ஸோ இங்கே ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தன்னந்தனியாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க. ஸோ அட்டாச் எழுப்பி வைக்கலான்னு சொல்லிட்டு அந்த காரை விட்டு இறங்கி அட்டாச் போய் எழுப்பி வைக்கலான்னு பார்க்கும்போது அவங்கள சுற்றி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அங்கேயும் இங்கேயுமா பார்த்தீங்கன்னா நடந்து போயினே இருக்கிறாங்க. ஆனால் கூப்பிட்டா பார்த்தீங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. எல்லாமே பார்க்கறதுக்கு அவங்களுக்கு வினோதமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பயந்துங்கன்னு காருக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உட்காந்துடுறாங்க. ஸோ அந்த இடத்துல என்னதான் இருக்குது, இவங்களாம் யாருன்னு தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎன்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 5.8/10 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஹீரோயின் அண்ட் ஹீரோ வச்சு தான் இந்த படம் மொத்தமே பார்த்தீங்கன்னா நகரும். ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே நடக்கிற ஒரு காதல் கதை தாங்க ஒரு ஆரர் கலந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஆவரேஜான ஆரர் த்ரில்லர் மூவி விஞ்சில். நம்ம லிஸ்ட்டில் 7th பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2016 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியான ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட்டை. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சவங்க மேலே ஐ பட்டனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ அந்த வீடியோவில் நான் பேசினது தான் இந்த வீடியோவில் இப்போ போட போகிறேன். ஸோ படத்தோட கதையை கேளுங்க. படத்தோட கதை என்னென்னா, ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணுற ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் யாருமே ஃப்ரெண்டாகவே இல்லை. நம்ம ஹீரோயினும் அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸ்மேட்டாக இருக்காங்க. நம்ம ஹீரோயினும் அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாக வரா. ஸோ அவளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில்
வாட்ஸ்அப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே நல்லா பழகிறாங்க, பேசிக்கிறாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட நீ என் கூட மட்டும் தான் ஃப்ரெண்டாக இருக்குன்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறான். அவகிட்ட ரொம்பவே அட்வான்டேஜ் எடுத்துக்குன்னு எல்லா விஷயங்களும் செய்கிறான். நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அது பிடிக்காமல் அவளை அவாய்ட் பண்ணுறான். அவாய்ட் பண்ணதும் இல்லாமல் அவளை ஃபேஸ்புக்கில் இருக்கிற ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருந்து அன்ஃபாலோ பண்ணிடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் ஜீரோ வர்றாங்க. ஸோ யாருமே அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டாகவே இல்லை. இப்போது அந்த பொண்ணு ரொம்பவே வருத்தப்பட்டு சூசைட் பண்ணிக்கிறான். சூசைட் பண்ணதும் இல்லாமல் அந்த வீடியோ எடுத்து நம்ம ஹீரோயினோட ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணி விட்டுறான். இதுக்கப்புறம் நடக்கிற அமானுஷமான விஷயந்தாங்க இந்த மொத்த பத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்துக்கு ஐஎன்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 5.3/10 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே செம இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பாங்க. படம் ஆரம்பத்துலேருந்து முடிவு இருக்கும் பார்த்தீங்கன்னா செம விறுவிறுப்பாக இருக்கும். ஸோ ஹாரர் எலிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா படத்தில் சூப்பராகவே இருக்கும். ஸோ பார்க்கறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு கிடைக்கும் நினைக்கிறேன். ஸோ பார்க்கறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட். நம்ம லிஸ்ட்டில் 6th place பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2007 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியான டெத் சைலன்ஸ். இந்த படத்தோட கதை என்னென்னா, நம்ம ஹீரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா கொடூரமாக இறந்து போயிடுவாங்க. அது இறந்து போனதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் சொல்லிட்டு அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் மேலே குற்றம் சுமத்துவாங்க. நம்ம ஹீரோ அந்த கொலையை நான் பண்ணலன்னு சொல்லி எவ்வளோ சொன்னாலும் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ மேலே தான் ஒரு கண் வச்சிருப்பாரு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம ஒய்ஃபை கொண்டது யாரும் கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் சொந்த ஊருக்கு பார்த்தீங்கன்னா போகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியவது இது யார் கொல்லாங்கிறது. ஒரு மேரிஷான் சொல்ல போகிற ஒரு பெயிண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன சம்பவம் நடந்துச்சு, எதுக்காக அவரோட ஒய்ஃப் அந்த போய் பார்த்தீங்கன்னா கொண்டு இந்த படத்தோட ஸ்டோரி. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 6.2/10 கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. ஒரு ஆரர் படத்தில் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யாரும் வச்சுருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம ஜேம்ஸ் வானால் தான் இதெல்லாம் முடியும். ஸோ ஒரு ஆரர் படத்துக்கு பெஸ்ட் டேரக்டர்னா அது ஜேம்ஸ் வான் தான். ஸோ கண்டிப்பாக பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு அண்டர் ரேட்டட் மூவி, டெத் சைலன்ஸ். நம்ம லிஸ்ட்டில் 5th place பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2012 ரிலீஸ் ஆன ஒரு த்ரில்லர் ஹாரர் மூவியான சினிஸ்டர். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் இறந்து போயிடுறாங்க. அது எப்படின்றது யாருக்குமே இன்னுமே தெரியல. ஸோ அது ஒரு மிஸ்ட்ரி கேஸாகவே பார்த்தீங்கன்னா இருக்குது. அந்த வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ போகிறாரு. அவர் ஏன் போகிறாருன்னு கேட்டிங்கன்னா, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு கதை எழுதுறவர். ஸோ நிறைய க்ரைம் ஸ்டோரி கதையெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் எழுதியிருக்காரு. ஸோ இந்த கேஸை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு கதையாக எழுதலாம்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா தன் குடும்பத்தோடு போய் சேர்றாரு. அப்போ தான் அந்த வீட்டில் என்னென்ன நடந்துச்சு, ஸோ அந்த கொலையெல்லாம் எப்படி நடந்துச்சுன்றதை நம்ம ஹீரோவில் அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவர் குடும்பம் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே போய் தங்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்கள சுற்றி என்னென்ன அமானுஷமான விஷயங்கள்லாம் நடந்துச்சுருந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎன்டிபிலேருந்து பார்த்தீங்கன்னா 6.8/10 கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சூப்பரான த்ரில்லர் ஹாரர் மூவி சினிஸ்டர். நம்ம லிஸ்ட்டில் 4th place பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன ஒரு ஆறு த்ரில்லர் மூவியான டார்க் வாட்டர். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு இந்த படத்தில் ஒரு பொண்ணு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளோட ஹஸ்பண்டோட சண்டை போட்டுக்குன்னு டைவர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்கா. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வாழை பிடிக்காத காரணால் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் கூட தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா தேடி போகிறாங்க. ஒரு அப்பார்ட்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க கையில் மாட்டுது. ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான அப்பார்ட்மெண்ட். ஸோ அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டில் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போய் தங்குறாங்க. ஸோ நம்ம ஹீரோயினை சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விசித்திரமான விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நடக்குது. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் தெரியுது. ஸோ என்னதான்ற தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப முயற்சி பண்ணுறாங்க. நம்ம ஹீரோனோட பொண்ணு பார்த்தீங்கன்னா தனியாக யார்கிட்டயும் அப்பப்போ பேசினே இருப்பாங்க. அது யாருன்றது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா தெரியாது. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்க, அவங்கள சுற்றி என்னதான் நடக்குதுன்றாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. ஸோ இந்த படத்துக்கு ஐஎம்டிபிலேருந்து 5.6/10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பயமுத்துற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே பார்த்தீங்கன்னா வச்சிருக்க மாட்டாங்க. அப்புறம் என்னடா ஆரர் படம்னு கேட்டிங்கன்னா, இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு சமூக படம் சொல்லலாம். ஒரு சோஷியல் மெசேஜ் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வச்சுருக்காங்க. கூட கொஞ்சம் ஆரர் எலமெண்ட் சேர்த்து தான் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு தமிழ் சினிமாவில் ஈரம் படம் பார்க்கறதுக்கு மாதிரியே இருக்கும். ஏன்னா இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெய்னி எஃபெக்டாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சோஷியல் மெசேஜ் உள்ள ஒரு ஆரர் படம். ஸோ பார்க்காதவங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள் டார்க் வாட்டர்.
நம்ம லிஸ்ட்ல தேர்ட் பிளேஸை பிடிச்சிருக்க படம் பார்த்தீங்கன்னா 2013 ரிலீஸ் ஆன ஒரு ஆரோ த்ரில்லர் மூவியான ரிகர் மார்டிஸ். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆங்காங் படம். நம்ம ஹீரோ இந்த படத்தில் ஒரு ஆக்டராக இருக்கார். ஸோ அவர் ஆக்டராக இருந்து ரொம்பவே கஷ்டப்பட்டார். அவர் வாழ்க்கையில் ஏகப்பட்ட கஷ்டங்கள், அவரோட ஃபேமிலியை பார்த்தீங்கன்னா அவர் இழந்திருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா சூசைட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுறாரு. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் போயிட்டு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காப்பாற்றுகிறார் நம்ம ஹீரோவை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே அப்பார்ட்மெண்ட்டில் வயசான ஒருத்தர் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா படிக்கட்டில் இறங்கும் போது தெரியாதனமாக கீழே விழுந்து இறந்து போயிடுறாரு படிக்கட்டில். அந்த வயசானவரோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா தன் புருஷனை உயிரோட கொண்டு வரணுன்றதுக்காக அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி இருக்கான். அந்த மந்திரவாதி கிட்ட ஹெல்ப் கேட்குறா, என்னென்னு பார்த்தீங்கன்னா புருஷனை உயிரோடு கொண்டு வரணுன்றதுக்காக. ஸோ அவன் என்னென்னமோ பார்த்தீங்கன்னா பூஜை பண்ணுறான். அந்த பூஜை பார்த்தீங்கன்னா ரொம்பவே விபரீதமாக மாறி அந்த வயசான ஒருத்தர் பார்த்தீங்கன்னா உயிரோடு வர்றதுக்கு பதிலாக ரொம்பவே கெட்டவனாக வராரு. ஒரு சாத்தான் மாதிரி பார்த்தீங்கன்னா மாறிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த அப்பார்ட்மெண்ட்டில் என்னென்ன நடந்துச்சுருந்தாங்க இந்த படத்தோட கதையை. ஸோ அந்த படத்தில் காமிச்சிருக்க அந்த அப்பார்ட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மந்திரவாதி இருப்பான், ஒரு சாத்தான் இருப்பான், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வின் சிஸ்டர் இருப்பாங்க. அந்த ட்வின் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருப்பாங்க. அந்த ட்வின் சிஸ்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட வீட்டுக்குள்ளே இருப்பாங்க. ஸோ இந்தமாரி ஏகப்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கும். என்னடா அப்பார்ட்மெண்ட்ற மாரி தோணும். ஸோ படம் ஆரம்பத்தில் முடிவுக்கும் பார்த்தீங்கன்னா செம விறுவிறுப்பாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு IMDb-லேருந்து பார்த்தீங்கன்னா 6.3/10 கொடுத்துருக்காங்க. இந்த படம் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக 18 வயசு இருக்க மட்டும் இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 18 வயசு இருந்தாலும் இந்த படம் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் டிஸ்டர்ப் ஆகுவீங்க. ஏன்னா இந்த படத்தில் ரொம்பவே வல்கரான சீன்ஸ்லாம் இருக்குது, நிறையவே ஆர் ரேட்டடான சீன்ஸும் இருக்குது. ஸோ இந்த படம் பார்க்கும்போது கொஞ்சம் நீங்கள் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு பிரச்சனையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வராது. ஏன்னா இந்த படம் பார்த்து எனக்கே 2-3 பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிட்டேன். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. ஸோ 18 வயசு இல்லாமல் மட்டும் இந்த படத்தை பாருங்கள். ரிகர் மார்டிஸ். நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவதாக பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா 2005 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ட்ராமா மூவியான தமிட்விலி ஹாரரு. ஸோ இந்த படத்தோட ஹீரோவாக பார்த்தீங்கன்னா நம்ம ரயான் ரெனால்ட்ஸ் நடிச்சிருக்காரு. ஸோ படத்தோட கதை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சு, அவருக்கு ஒரு குழந்தையும் இருக்காங்க. இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா போகிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. இவங்க எல்லாரும் அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்கள சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சுருந்தாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்துக்கு IMDb-லேருந்து பார்த்தீங்கன்னா 6/10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படம் பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா தான் இருக்கும். ஸோ பார்க்கறதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த படத்தை தொடர்ந்து இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சீக்கல் வந்திருக்கு. அந்த படம்லாம் இங்கிலீஷில் தான் இருக்குது, இந்த படம் மட்டும்தான் தமிழ் டப்பிங்கில் இருந்துச்சு. ஸோ பார்க்கறதுங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அமிட்டிவிலி ஹாரர். நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 மூவி பார்த்தீங்கன்னா 2018 ரிலீஸ் ஆன ஒரு ஹாரர் ஃபேண்டசி மூவியான தும்பாடு. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு இந்தியன் மூவி. ஸோ இந்தியன் மூவியில் இந்தமாரி ஒரு படம் எடுத்திருக்காங்க, வேறு லெவலில் இருந்தாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட கதை சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஏன்னா இந்த படம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங் ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை சொல்லி முடிச்சுருவாங்க. நீங்கள் அப்பயே படம் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த படத்துக்கு IMDb-லேருந்து பார்த்தீங்கன்னா 8.3/10 கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஒரே என்ன சொல்லணும்னு வச்சிங்கன்னா, நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பேராசை பெருநஷ்டம் சொல்லிட்டு. அந்த பழமொழி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு கச்சிதமாக பொருந்தும். ஸோ இந்த படத்தோட கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ ரொம்பவே மாறுபட்ட ஒரு கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ பார்க்காதங்க மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தும்பாட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சொன்ன டாப் 10 ஹாரர் மூவிஸ்லேருந்து உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு இந்த மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த படம் பார்க்க போகிறீன்றது மறக்காம கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலே பண்ணுங்கள், பிடிக்கலன்னு தாராளமாக டிஸ்லீவ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே போல் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். நான் உங்கள் நண்பன் டாட்டா, பபாய்.